ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனு லைஃப் பிளாக்ஸு. அனு, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம். ஸோ ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து இதை கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே ரேஷன் கடைகள்லையும் வீட்டில் வந்து டோக்கன் கொடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் வந்து படிவத்தை தான் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும், எப்படி என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரெண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ரேஷன்லேருந்து வந்து வீட்டில் வந்து டோக்கன் கொடுக்குற மாதிரி, இது ஒரு குட்டி ஃபார்மோ இது ஒரு ஃபார்மோ. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கடை நேமு, கடை எண், ஆதார் அட்டை உள்ள நேமு, குடும்ப அட்டை நம்பர். ஸோ இந்த சைடில் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு வரணும், என்ன டேட்டில் கொடுக்கணும், இந்த ஃபார்மை எப்போ கொடுக்கணும், எந்த இடத்துல போய் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலில் தான் இந்த சின்ன குட்டி ஃபார்மில் நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஃபார்மை வந்து நாமளே தான் ஃபில் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்கே கொடுக்குற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த டோக்கனில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இவங்களே வந்து எங்கன்ட்டு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. அந்த இந்த ஃபார்மை எழுதிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் தான் நம்ம கொடுக்கணும், சரிங்களா? இதில் இந்த ஃபார்ம் எழுதிட்டு இது கூட என்னென்னலாம் வந்து வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள்: ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக், அதாவது உங்களோட ஆதார் அட்டை, யார் பேரில் ஃபில் பண்ணுறீங்களோ அது உங்களோட ஆதார் அட்டையும், அந்த குடும்ப அட்டைனா ஸ்மார்ட் கார்டு அதுவும், ப்ளஸ் இபி கார்டு பதிவு பண்ணுறீங்களோ அவங்களோட பாஸ்புக்கு, அவங்களோட ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, மின் கட்டண ரசீது, அப்புறம் வந்து பாஸ்புக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா, யார் பேர் இப்போது குடும்பத்தில் எந்த லேடியோட பேர் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் எண், இதை ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிடணும். ரெண்டாவது, அவங்களோட ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே இது பண்ணணும். அடுத்தது, இது வந்து இந்த பாக்ஸை வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே அவங்க எழுதி கொடுத்துட்றாங்க, பெனில் அந்த குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டோட நம்பரை வந்து எழுதி கொடுத்துட்றாங்க, சரிங்களா? அடுத்தது திருமண நிலை இருக்காங்க, திருமணமானவரா, ஆகாதவரா, விவாகரத்தானவரா, கைவிடப்பட்டவரா, விதவையா சொல்லி ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. இந்த அஞ்சு ஆப்ஷனில் அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதாவது மேரேஜ் ஆனவங்க, மேரேஜ் இல்லை, அன்மேரீடு, டிவோர்ஸி, கைவிடப்பட்டவங்க, ஹஸ்பண்டால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் வீடியோ. ஸோ இதில் எதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொலைபேசி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நம்பர் வந்து குடும்ப அட்டைக்கு கொடுத்துருக்கீங்களோ, இப்போ ரேஷன் நம்ம வாங்கினோன்னா உடனே நமக்கு மெசேஜ் வருது பார்த்தீங்களா, இது மாதிரி இந்த மாதம் வந்து பொருள் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும்ல. ஸோ அந்த நம்பர் ஸ்மார்ட் கார்டில் அப்போவே கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதையும் வீட்டில் கேட்டுட்டு வந்தாங்களாம், எப்படின்னா அந்த நம்பர் கொடுக்கலாமா இல்லை இப்போ கையில் வச்சுருக்க நம்பர் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. சிலருக்கு வந்து பழைய நம்பர் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அப்படியும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இப்போ கையில் வச்சுருக்கிற நம்பரை கொடுங்க. ஆனால் நாங்கள் ஸ்மார்ட் கார்ட்லேயும் அந்த நம்பர் தான் இருக்குது, கையிலையும் இருக்குது அந்த நம்பரு அப்படின்னா அந்த நம்பரையே இங்கே கொடுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் விண்ணப்பம் பெறப்பட்டுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து தற்போது சொந்த வீடு, வாடகை வீடு வசதிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருந்தால் சொந்த வீடு டிக் பண்ணுங்கள், வாடகை வீடு இருந்தால் வாடகை வீடு டிக் பண்ணுங்கள். அப்புறம் அது இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. தற்போதைய மின் இணைப்பு, இப்போ நீங்கள் இருக்கிற இதில் வந்து மின் இணைப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இது எழுதிக்கோங்க. ஐயின் பெயர் என்ன, பேங்க் எஸ்பிஐயா, பஞ்சாபா, கரூர் வைஷ்யாவா, இல்லை ஆக்சிஸ் பேங்கா, நீங்கள் என்ன பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்கா, ப்ரைவேட் பேங்கே, வாட் எவர் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பேங்க்கை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நேம் கிளியராக ஃபுல்லாக நீட்டாக எழுதிக்கோங்க, ஷார்ட் எழுத வேண்டாம். அதே மாதிரி அது எந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா? அது என்ன பிரான்ச்சில், என்ன நேமில் இருக்குது. உங்கள் பாஸ்புக் பார்த்தீங்கனாலே, ஓப்பன் பண்ணிங்கனாலே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் ஐஎஃப்சி கோடு, பிரான்ச்சு நேமு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த சைட்லேயே இருக்கும். அதை பார்த்திங்க கிளியராக எழுதிடுங்க. அடுத்தது வந்து வங்கி கணக்கு எண், அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. இது மூணும் மெயினு. உங்கள் பேங்க் நேமு,
அப்புறம் எந்த பிரான்ச்சு, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர். இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குடும்ப விவரங்கள். 18 வயதிற்கு மேல், அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் அவங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் இதில் ஃபில்அப் பண்ண. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற நம்ம லேடிஸ் தவிர்த்து, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகியிருந்தால் ஹஸ்பண்ட் நேமு அவங்களது, அதுக்கப்புறம் அபோவ் 18 இயர்ஸ் உங்கள் பையனோ பொண்ணோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடது, அது தவிர்த்து அந்த குடும்ப அட்டையில் என்ன சொல்கிறது, அதாவது மாமியாரோ மாமனாரோ, அதுக்கப்புறம் வந்து பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா அவங்களுக்குலாம் மேரேஜ் இல்லை எல்லாமே அந்த கார்டில் இருக்கிற பட்சத்தில் அவங்க பேரை மட்டும் இதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் பாருங்கள் அவங்க என்ன வந்து தொழில் பண்ணுறாங்க, என்ன ஆக்குபேஷன் அப்படின்ற மாதிரி சிலது வந்து இதில் இருக்குது. மாநில அரசு ஊழியரா, ஒன்றிய அரசு ஊழியர், பொதுத்துறை ஊழியர், தனியார் நிறுவன ஊழியர், அரசு ஓய்வூதிய பெறுபவரா, விவசாயி, விவசாய தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளர், சுய தொழில், தினசரி ஊதியம், இதர தொழில் புரிபவர், வேலையற்றவர், கல்லூரி மாணவர். இப்போ உங்கள் பசங்களாம் படிக்கிறாங்க அபோ 18 இயர்ஸ் காலேஜ் அப்படின்னா கல்லூரி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ வேலையே இல்லை அப்படின்னும் போது இப்போ மாமனார் மாமியார்லாம் இருக்குவாங்க, அப்போ அவங்களுக்கு வேலையற்றவர்னும் எழுதிக்கலாம். இதர தொழில் அப்படி புரிவரங்கலாம் இந்த ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, ப்ரைவேட் ஜாப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு அதை இது பண்ணலாம். இப்போ தினசரி ஊதியம் அப்படின்னு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இப்போ மூட்டை தூக்குறாங்க, கூலி வேலை, இல்லை வந்து டெலிவரி ஒர்க்கு, வீக்லி ஆனால் வந்து வேஜஸ் இருக்குது, அது மாதிரின்னு இருக்கவங்க தினசரி ஊதியம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நார்மலாக வந்து இதெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்ஸு, அவங்கவுங்க என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் என்னென்ன இதுவோ அப்படின்ட்டு கேட்டகரி வைஸாக நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன வயசு அப்படின்றத இண்டிவிஜுவலாக இதில் ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து 18 வயசுக்கு மேலே தான், ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உறுப்பினர் பேர் எல்லாமே எழுதிட்டு அவங்களோட ஏஜை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது வருமானம் பண்ணுறாங்களா, வேலை இல்லைன்னா அதுக்கு வருமானம் போட வேண்டாம், அதுக்கு நீங்கள் ஐஃபன் போட்டுக்கோங்க. கல்லூரி மாணவர் அப்படின்னாலும் அதுக்கும் இல்லை, ஐஃபன் போட்டுக்கோங்க. சப்போஸ் அவங்க பார்ட் டைமாக ஜாப் ஏதாவது பண்ணுறதுன்னா நீங்கள் அவங்களோட வருமானம் கூட போட்டுக்கலாம். அதை தவிர்த்து மற்றது இதில் இருக்கிறத ஏதாவது இருந்தாலோ, அவங்க ஏதாவது மாத சம்பளம் இருந்தாலோ அது அதோட அமௌண்ட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், வருமானத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வருமான வரி செலுத்துகிறாங்களா, டேக்ஸ் ஏதாவது பே பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்ததுன்னா ஆமன்னு டிக் பண்ணிவிட்டு இங்கே ஆமன்னு எழுதுங்க. இல்லைன்னு அப்படின்னா இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு இங்கே இல்லைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ இந்த முதல் பக்கத்தில் வந்து இதுதான் ஃபில் பண்ணி முடிக்க வேண்டிய விஷயம். ஸோ முன்பக்கம் இதுதான் வந்து ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸு. ஸோ முன்னாடி பக்கம் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம், இப்போ பின்னாடி பக்கம் என்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப டீட்டெயில்ஸோட அந்த பேலன்ஸ் பாக்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சொத்து விவரங்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா, ஆமெனில் அப்படின்றத, ஆமா இல்லை அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறப்பட்டதா, அது மாதிரி இருந்தால் ஆம்னா இருக்குன்னா ஆம் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். நில உடைமை விவரங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா, உங்கள் ஃபேமிலியில் யாராவது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏதாவது வந்து நிலம் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா ஆமன் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. அதாவது யார் பேரில் வேணாலும் இருக்கலாம், அந்த குடும்ப உறுப்பினர் நம்ம ஃப்ரெண்டில் எழுதணும் இல்லையா, அதில் யார் பேரில் இருந்தாலுமே இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படி ஆமாம் ஆம் எனில் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நலம் உள்ளதா அல்லது 10 ஏக்கர் புன்சை நலம் உள்ளதா, அப்படி இங்கே நீங்கள் ஆமன் டிக் பண்ணீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா 5 ஏக்கர் மேலே நன்சை நலம் இருந்தாலோ இல்லது அல்லது 10 ஏக்கர் புன்சை நலம் இருந்தாலோ இங்கே இது டிக் பண்ணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ 5 ஏக்கர் மேல் நன்சை நிலம் சொல்றாங்க இல்லையா, இந்த நன்சை நிலம் அப்படி என்னன்னா இந்த ஏரி கம்மா அதுக்கப்புறம் வந்து ஆற்று பாசனம் இது பண்றது இது மாதிரி சம்மந்தப்பட்டு ரிலேட்டடா
அதில் வந்து உற்பத்தி பயிர் வைக்கிறது தான் நன்செய் நிலம். சரிங்களா, புன்செய் நிலம் என்னன்னா வானம் பார்த்த பூமி, அதாவது தானா மழை பெஞ்சாலோ இல்லை வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க தானா வந்து தண்ணி அவங்களே வந்து பாசினாங்களோ அது மாதிரி இருக்கிற புன்செய் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். நன்செய் நிலம்னா என்ன, புன்செய் நிலம்னா என்ன, அதுல வந்து 5 ஏக்கர் இருக்கிறதா இல்ல 10 ஏக்கர்ல நீங்க இது வச்சிருக்கீங்களா அப்படின்னா அதுல என்ன ஏதுன்னு இந்த டீட்டெயில நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாகன விவரங்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனர வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் உள்ளதா, அதாவது உங்க ஃபேமிலியில யாராவது வந்து அதாவது குடும்ப ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல பாத்தீங்களா, அதுல வந்து யாரு வந்து இந்த 4 வகையான 4 சக்கர வாகனங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வச்சிருந்தா கூட இங்க ஆமன் தான் டிக் பண்ணணும். அது கார், உங்க சொந்த காராகவும் இருக்கலாம், இல்ல ஜீப்பாகவும் இருக்கலாம், இல்ல டிராக்டராகவும் இருக்கலாம், இல்ல வெயிட் ஹெவியான வண்டியா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆமன் சொல்லி டிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே முடிச்சு ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இங்கே பேக் சைட்லேயும் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி, என்ன உறுதிமொழி அப்படின்னா விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்டுள்ள தகவல் அனைத்தும் உண்மை. ஸோ நான் இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணி சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டு தான், தவறான தகவலை கொடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்றது கண்டறியப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவேன். ஸோ இதில் நம்ம ஏதாவது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற பட்சத்தில் நாம் என்ன இதுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம், இது எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே முன்னாடி ஃபில் பண்ணது எல்லாமே கொடுத்த தகவல் எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஆனால் அது தப்பாக எதனாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டறிந்தால் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த உறுதிமொழியை இது பண்ணுறாங்க. இதெல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே கையெழுத்து போடுறீங்க. யார் கையெழுத்து போடணும் அப்படின்னா விண்ணப்பதாரர் கையெழுத்து, அதாவது இந்த அப்ளிகேஷன் யார் பேரில் நீங்கள் எழுதுறீங்களோ அவங்களோட கையெழுத்து, அவங்களோட டீட்டெயில் தான் ஃபுல்லாக நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குடும்ப இதில் கேட்டிருக்க குடும்ப டீட்டெயிலையும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபார்மு இவ்வளோதாங்க, பேக் சைடு இவ்வளோதான். ஸோ பேக் சைடில் அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைட்லேயும் இவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துட்டு கையோட இந்த ஃபார்மோட என்ன பண்ணணும், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, பேங்க் பாஸ்புக்கு இதோடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷனையும் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த குட்டி இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அப்ளிகேஷன், இது மூணுமே, அதாவது இந்த குட்டி அப்ளிகேஷன், இந்த பெரிய ஃபார்மு, அப்புறம் அவங்க சொல்லியிருக்க வந்த இது ஆவணங்கள், ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, கட்டின மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக், இது எல்லாத்தையும் இதில் என்ன டேட், இங்கே ஒரு டேட்டு ஒரு டைம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க என்ன டேட்டில் சொல்லி டைமை சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதாவது அப்ளிகேஷன் வந்து வாங்கப்பட்டது, விண்ணப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி டிஎன் கவர்மெண்ட் சொல்லிவிட்டு அந்த ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு ஃபோனில். அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் எப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணி நமக்கு வருதோ அதுவும் நமக்கு மெசேஜாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபர்தர் டீட்டெயில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ வேறோடப்ப வந்து நான் வீடியோவாக போடுறேன். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது தான், இப்படி தான் பண்ணணும், கரெக்டாக ஃபார்ம் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக பதட்டப்படாமல் ஒவ்வொன்றும் படித்து நிதானமாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கரெக்டாக கரெக்ட் டைமில் கரெக்ட் டேட்டில் கரெக்டாக போய் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு சிலருக்கு வந்து ஃபில் பண்ணவும் தெரியல. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இதை வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களுக்கோ இதை வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்றும் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற நோட்டிஃபிகேஷன், அதாவது நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனு லைஃப் பிளாக்ஸ்.